அன்பு ஓட்டுநர் நெஞ்சங்களுக்கு வணக்கம். கீரி பிள்ளை என்ன தள்ளிட்டு போகிறான்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கான லீவு முடிஞ்சிருச்சு. 60 நாள் வண்டி ஓட்டணும், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு 5 நாள் லீவு கொடுத்தாங்க. 5 நாள் வேண்டாம், எங்களுக்கு 3 நாள் இல்லை 4 நாள் போதும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு முதல் நாளே உங்களுக்கு லீவு முடிஞ்சிச்சு, டியூட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெடியூல் கொடுத்தாங்க. எங்களுக்கான மினி பஸ் டைமும் கொடுத்து அந்த டயத்துக்கு மினி பஸ் வந்து நின்றுச்சு. ஏன்னா நாங்கள் மாற்ற வேண்டிய வண்டி வந்து 180 கிலோமீட்டருக்கு அந்தண்ட இருந்துச்சு, அங்கே போய் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்காக மினி பஸ் டிரைவர் ரெடி ஆகிட்டார். அவர் ஓட்டுற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் வண்டி தான், அது ஆட்டோமேட்டிக் கிடையாது. அதனால் அது ஒரு ஸ்டைல் தான். அந்த மாதிரி நீங்கள் யார் ஓட்டியிருந்தீங்கனாக்கா ஒரு லைக்கை போடுங்க. ஏன்னா மேனுவல் ஓட்டும்போது வர சந்தோஷமே வேறு, நம்ம ஆட்டோமேட்டிக் ஓட்டும்போது என்னமோ வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இருக்குது, இதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கல. பட் எப்போவுமே மேனுவல் வண்டி ஓட்டுறது தான் ஒரு சந்தோஷமும் ஒரு கிக்கும் இருக்குது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஓட்ட பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்களும் ஒரு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் போக வேண்டிய தூரம் பார்த்தீங்கன்னாக்கா 180 கிலோமீட்டர் தூரங்க. எங்களுக்கான தூரம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா முடிஞ்சு ஜெர்மன் பார்டரில் வண்டி மாற்றுற மாதிரி தான் பிளானிங்கு. அங்கே போனோம், எங்களுக்கான வண்டி வரலை. காரணம் அது சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு, சர்வீஸ் பண்ணி தான் எப்போவுமே அடுத்த டிரைவருக்கு ஜெனிவலாக தான் மாற்றி விடுவாங்க. வண்டியில் எந்த வித குறையும் இல்லாமல் அடுத்த டிரைவருக்கு மாற்றி விடுவாங்க. அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஒர்க் ஷாப்பில், மேன் சர்வீஸ் சென்டரில் கொஞ்சம் டிலே ஆனதுனால எங்களுக்கு பசி கிளம்பிடுச்சு. கீரிப்புள்ள அழுவ ஆரம்பிச்சிட்டான். சரி சோத்த ஆய்க்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணாக்கா அவன் போய் எப்படா விசில் வரும்னு சொல்லி அது பக்கத்துலேயே உட்காந்துருந்தான். ஆனால் அடுப்பு ஆன் பண்ணல, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் அடுப்பு ஆன் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிட்டு சாப்பாடு விஷயத்தில் எங்களுக்கு எப்போவுமே ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட்டுங்க. உங்களை எத்தனையோ ஃபேராக ஓடிப்பீங்க, டபுள் டிரைவராக ஓடிப்பீங்க, ஆனால் எங்களை மாதிரி நீங்கள் யாரும் ஓடி இருக்க முடியாது. ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த விஷயத்துலையுமே செட்டே ஆகாது. பட் இருந்தாலும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள எந்த வித சண்டை சச்சரவும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். எங்களோட ஃபுட்டு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் முழுக்க முழுக்க அவன் இனிப்பு தான் தும்பான், நான் வந்து அவனுக்கு நேர் ஆப்போசிட்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 1/4 கிலோ சர்க்கரையில் 1/4 கிலோ நெய்யை ஊற்றி கிண்டிக்கிட்டு இருக்கான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கனாக்கா வெறும் சோத்தில் ஒட்டி அவன் தும்பான், நான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நேர் ஆப்போசிட்டு சாதத்தில் தயிர், அது போக நம்ம ஊர் குண்டு ஒரு குடமிளகாய், இதை தான் நான் வந்து சாப்பிடுவேன். நம்ம எப்போதுமே கொஞ்சம் காரமான ஆள், பட்டு காரமான ஆளுதை தவிர நம்ம ரொம்ப பாசமான ஆள், உங்களுக்கு தெரியும். மற்றபடி சாப்பாடு விஷயந்தான் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் மற்றபடி எங்கள் டிரைவரில் எந்த வித பிரச்சனையும் இருந்திருக்காது. வண்டியில் எப்பவுமே எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது, நாங்கள் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கான வண்டி வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆனதுனால நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மினி பஸ் டிரைவர் வந்து சொன்னார், நம்ம வந்து டைரெக்டாகவே ஏன் நம்ம வண்டியை மாற்றக்கூடாது, ஏன் நம்ம வண்டிக்காக வெயிட் பண்ணணும், வாங்க டைரெக்டாகவே நம்ம வண்டிக்கிட்ட போய்டுவோம் அப்படின்னாரு. ஓகே பாஸ் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னோம். அவரை டக்குன்னு எடுத்து எங்களை எல்லாம் மறுபடியும் ஏற்றிக்கிட்டு எங்களுக்கான வண்டி அங்கே வந்து ஜெர்மனில் நின்றுருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 230 கிலோமீட்டர் டோட்டல் நாங்கள் வண்டியை சென்று அடைந்து விட்டோம். ஒரு வழியாக ஒர்க் ஷாப்லேருந்து வண்டி வெளியில் வந்துச்சு. நாங்கள் எப்போவுமே என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான திங்ஸ் ஒரு 2 மாதமோ இல்லை 2.5 மாதமோ ஆகும். அதனால் எங்களுக்கான தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கிடுவோம். ஒன் டைம் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா எங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. இல்லைன்னா நீங்கள் வழியில் வாங்குறீங்கன்னா அதான காஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் நமக்கான தேவையை வந்து நம்ம முன்னாடியே வாங்கிக்கணும். எதுக்கு நம்ம முன்னாடி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்கும்போது ரேட்டு கம்மியாக இருக்கும், நாங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் வாங்குவோம். ஆஸ்திரேலியாவில் போய் இந்தியன் மார்க்கெட்டில் தான் வாங்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுக்கு தேவையானது முக்கியமானது முட்டை, சிலிண்ட்ரு, வேர்கடலை, பச்சை பயிர் இருக்கும், அப்புறம் பருப்பு ஐட்டம் எல்லாமே இருக்கும். அது போக அரிசி இருக்கும், கோதுமை மாவு இருக்கும், அது போக சின்ன சின்ன மெடிசன் ஐட்டம், ட்ரிம்மரு இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்கும், டிவைஸு, சேஃப்டி ஜாக்கெட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட பழைய இந்த வண்டியோட ஓல்டு ஓனர் இவர் தான். இவர் எங்ககிட்ட இப்போ தான் வண்டியை ஒப்படைக்கிறாரு. ஒப்படைக்கும் போது வண்டியில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் செக் பண்ணி தான் மாற்றுவோம். வண்டியில் எப்பவுமே புது பெல்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். பழைய பெல்ட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணி டேமேஜ் இருந்து போலீஸ்காரன் பிடிச்சாங்கனாக்கா உங்களுக்கு ஃபெனால்ட்டிக்கு போட்டுருவாங்க. எங்கள் கீரிப்புள்ள பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி வண்டியை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி சுத்தம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். கீழே இருக்க திங்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு கிளிக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நீங்களும் பார்த்துங்க, நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் வண்டிக்கு போகிறீங்கனாக்கா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் முக்கியம், அத்தியாவசியமான பொருட்களை எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிங்க. தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க, வீணாக போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி அப்படியே ஜம்முன்னு எடுத்தாச்சு. என்ன தான் இருந்தாலும் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறத விட நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு இருக்க சந்தோஷம் அது வேறுங்க. இயற்கையோட நம்ம ஒன்றே வாழ்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் ரூமில் அடைஞ்சு கிடக்கிறத விட இந்த மாதிரி காற்று ஓட்டமாக நம்ம கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு போகிறதெல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த மாதிரி வீடியோ பார்க்குற எத்தனை பேரெல்லாம் என்ன மாதிரியே வாழ்க்கையில் வந்து வாகனத்தை வந்து ஒரு வேலையாக நினைக்காமல் இது ஒரு லைஃபாக நினச்சி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி யாரெல்லாம் வண்டி ஓட்டுறீங்க அந்த மாதிரி யாரும் இருந்துச்சிங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க, எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வாகனம் என்பது நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றி போயிடுச்சு. நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம மோட்டாரை தோட்டம்,
பட் இதே நமக்கு வந்து ஒரு லைஃபாக மாறிடுச்சு அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். இதை நம்ம எப்பயுமே கஷ்டமாகவும் நினைக்கக்கூடாது, யாருக்கும் நம்ம பாரமாகவும் இருந்துடக்கூடாது. நம்ம தொழில் நமக்கு எப்போவுமே கை கொடுக்கும், நம்ம தொழில் நமக்கு எப்பவுமே உயர்ந்தது தான். ஏன்னா நம்ம சோறு போடுது, நம்ம இது இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்றது இல்லாமல் நம்மளை சார்ந்து 10 பேரோட வாழ்க்கை தரமும் உயர்த்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது மாதிரியே என்னை போல் யாரும் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.